Hashtag Astroplayam la ungalai varaverkiren. Lakshmi Narasimhan here, senior exam faculty trainer. Valakkam pol indha oru kelviyai naam paarpom. Aangilathil padivu seidha kelvi idharku tamilakkam seidhu ungaludan share seivom. Mr. Iqbal abindravar vandu padivu seidhirukkar. Export import. Can we get practical knowledge by working? அப்படி அதாவது இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை பிராக்டிக்கல் நாலேஜ் எடுத்துக்கொள்வதற்காக நாம் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்ய வேண்டுமா எப்படி எப்படின்னு மிஸ்டர் இக்பால் அவர் பதிவு செய்திருக்கிறார். இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து என்னுடைய எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால் கூகுள் பிளே ஸ்டோரில் வந்து நீங்கள் அதை இந்த ட்ரிபிள்ஐஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதில் நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருக்கோம். எக்ஸிம்ப்ரனார் அப்படின்றது, நோ மை ப்ராடக்ட், நோ மை கண்ட்ரி அப்படின்ற வெவ்வேறு இதை நாங்கள் போட்டிருக்கோம். இதை பார்த்தால் உங்களுக்கு முதலில் உங்கள் மனதில் இருக்கும் சந்தேகம், ஒரு ஃபியர் ஃபேக்டர் உங்களை விட்டு அகன்றுவிடும். இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது மிஸ்டர் இக்பால் கேட்ட கேள்வி, நான் ட்ரிபிள்ஐஎம்ல சேர்ற இதை சேர்ந்து இந்த ப்ராடக்ட் நாலேஜ், மார்க்கெட் ரிசர்ச், ஐடென்டிஃபைங் பையர்ஸ், டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் கற்றுந்த பிறகு ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ்க்காக நான் ஏதாவது கம்பெனியில் சேர வேண்டுமா, பயில வேண்டுமா அப்படின்றது இவருடைய இரண்டாவது கேள்வி. இது ரொம்ப நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் வருது. ஏன்னா அவருடைய ஃபியர் ஃபேக்டர்ஸ், செய்ய முடியுமா முடியாத தன்னம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த கேள்வி மனதில் எழுகிறது. நாங்கள் உரைப்பது என்ன என்றால், உங்களுக்கு தன்னம்பிக்கை, நீங்க ஏற்கும் அசைன்மெண்ட் நீங்கள் எப்படி கையாள்கிறீர்கள் என்பதுதான் அதில் முக்கியம். நாங்கள் ஹேண்ட்ஹோல்டிங் டீமை கன்சிடர் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு செஷன் பை செஷன் ஒவ்வொரு வாட்டி நாங்கள் சொல்லிக் கொடுப்பதை நன்றாக புரிந்து கொண்டு செயல்பாட்டில் ஈடுபட்டால் அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபியர் ஃபேக்டர் உங்கள் மனதில் இருக்காது. இரண்டாவது, எங்களுடைய ஃபேக்கல்டி வந்து இப்போ எனக்கு 40 வருட அனுபவம் இருக்கிறது, என்னை போல் மற்ற ஃபேக்கல்டிஸ்க்கும் அதே மாதிரி அனுபவம் பெற்ற திறமைசாலி உள்ள ட்ரெய்னர்ஸ் இவர்கள் வந்து உங்களுக்கு பிராக்டிக்கல் அவரவருடைய க்ஷேத்திரத்தில் எப்படி ஈடுபட்டார்கள், எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அவர்களுடைய செஷன்ஸை, எப்படி அந்த ப்ராக்டிக்கலாக எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த ரிச் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு கம்பெனியில் சேர்ந்தால் அந்த கம்பெனியில நீங்க எவ்வளவு வருடம் வேலை பார்ப்பீங்க, அந்த அத்தனை வருடத்திற்குள்ள உங்களுக்கு என்ன எல்லா நாலேஜும் சொல்லி கொடுத்துருவாங்களா? முடியவே முடியாது. அவர்களும் அவர்களுடைய பிசினஸ் சீக்ரசி, ட்ரேட் சீக்ரசியை மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் ஏற்ற ஒரு ஸ்பீட் மாதிரி அவர்கள் வந்து உங்களுக்கு பகிர்ந்து உங்களுடன் வரவேற்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்காக வேலை செய்ய வேண்டும் என்றால் ட்ரிபிள்ஐஎம்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஹேஷ்டாக் ஆஸ்ட்ரிபிள்ஐஎம்ல உங்களுடைய சந்தேகத்தை பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு ஐ சப்போர்ட் என்ற ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, அதனால நீங்க படித்து முடித்த பிறகும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை நாங்கள் தீர்த்து வைப்போம். எங்களுடைய ஃபேக்கல்ட்டியுடன் நேருக்கு நேர் உரையாடல் செய்ய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அணுக ஒரு வழி இருக்கிறது. இதை இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மறுமலராக பிரமாதமாக ஜொலிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வராது மிஸ்டர் இக்பால். அதனால மிஸ்டர் ராஜ்குமாரன் இக்பால், உங்களுக்கு இந்த கேள்வி பிடித்திருக்கும், இதனுடைய கேள்வியின் விடை பிடித்திருக்கும், சாரி, இந்த கேள்வியின் விடை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த சிச்சுவேஷன்ஸை நீங்கள் வந்து உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கறது என்னன்னாக்க, இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜில் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ண போறீங்க உங்கள் கஸ்டமரை, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுங்க,
சச்சின் ஆபரேஷன்ல எப்படி உங்களுடைய பேர் வர வேண்டும், உங்களுடைய கம்பெனியின் பெயரை எப்படி வைக்க வேண்டும், எந்த மாதிரி கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண வேண்டும், எதற்காக இஎஃப்சி அக்கவுண்ட் ஓப்பன் செய்ய வேண்டும், எக்ஸ்போர்ட் ஏர்னிங் இன் ஃபாரின் கரன்சி, அதுக்கப்புறம் எப்படி உங்களுடைய வெப்சைட் டெவலப் பண்ணீங்களோ, எந்த எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணணும், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணணும், பொருட்களை செலக்ட் செய்யக்கூடிய ப்ராடக்ட் நாலேஜ் அண்ட் மார்க்கெட் ரிசர்ச் எப்படி செய்ய வேண்டும், அதன் பிறகு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடுடன் எப்படி தொடர்பு கொண்டு இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பரை நாம் செயல்பட வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்லையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். கஸ்டம்ஸுடன் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுடன் எப்படி நாம் அணுக வேண்டும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி சிஹெச்ஏ அதாவது கஸ்டம் ஹவுஸ் ஏஜென்ட் எப்படி நாம் அப்பாயிண்ட் பண்ண வேண்டும், அல்லது ஃப்ரெயிட் ஃபார்வர்டர்ஸுடன் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும், இந்த மாதிரி நம்மளுடைய சப்போர்ட்டிவ் ஒவ்வொரு ரோலையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது வந்து ப்ராக்டிக்கலா நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கணும், இதை கேரி பண்ணணும் வித்தவுட் வெரிஃபை. அதனால ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் தான் நினைக்காம ஒரு ஸ்கில் டெவலப்மெண்டா நினைத்து ட்ரிபிள்ஐஎம்ல சேர்ந்துக்கோங்க. நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்கள் பார்க்கலாம். வாய்ப்பளித்த ட்ரிபிள்ஐஎம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொண்டு வேறொரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றாக இருங்கள், தைரியமாக இருங்கள். இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டு எங்களுடைய சேல்ஸ் கவுன்சிலோடு இமீடியட்டாக தொடர்பு கொண்டு ரெஜிஸ்டர் செய்யுங்கள். தேங்க்யூ வெரி மச். காட் பிளெஸ் யூ. பை பாய். டேக் கேர்.